வெப்பேக்னா என்ன? இது ஒரு HTML ஃபைலோடைய ஒரு இமேஜ். இதுக்குள்ளே பாருங்கள், நாலு ஸ்கிரிப்ட் டாக் இருக்குது. நாலு ஸ்கிரிப்ட் டாகில் கடைசியாக இருக்கிற மெயின் டாட் ஜேஎஸ்ன்ற ஃபைல் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ண போகிற ஒரு ஒரு ஃபைல். ஆனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எங்கே டிக்ளேர் ஆகிருக்கும்? இதுக்கு மேலே இருக்கிற லைப்ரரிஸ்ன்னு ஆரம்பிக்கிற இந்த ஃபைல்களுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ ஒருவேளை மெயின் டாட் ஜேஎஸ் ஃபைலானது மேலே முதல்ல கால் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, எரர் நிச்சயமாக தெரியும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் செஞ்சோன்னா அது ஜாவாஸ்கிரிப்டுக்கு தெரியாது, அப்போ அது எரர் தான் கொடுக்கும். அப்போது மேலே இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற அந்த கடைசி ஃபைலுக்கு டிபெண்டன்சி. இப்படி இருந்தால் தான் அந்த மெயின் டாட் ஜேஎஸ்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்யும். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கிரிப்டை சரியான ஆர்டரில் நம்ம கவனித்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. என்றைக்காவது அல்லது எப்பயாவது நிச்சயமாக அந்த ஆர்டரானது நம்மளே மீறி ஒரு தவறுதலாக நடந்துடும். அப்போது லைவ்லேயோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துலேயோ அந்த எரர் வரும். இதுக்கு முதல் காரணம் என்னென்னா, இத்தனை ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸும் நம்ம வச்சுருக்கிறதால தான். ஒருவேளை ஒரே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில கருவிகளும் இருக்குது. இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு கிரண்ட் மற்றும் கல்ப்புன்னு ரெண்டு வெவ்வேறு விதமான டூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டூல்ஸும் என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு எல்லா ஃபைல்ஸையும் ஒரு சிங்கிள் ஃபைலாக மாற்றி மட்டும்தான் கொடுக்குமே தவிர, இந்த டிபெண்டன்சி பிரச்சனையை இன்னுமே அது வச்சுட்டு தான் இருக்கும். ஆக இதுக்காக தான் நம்ம வெப்பேக்கை பயன்படுத்துகிறோம். வெப்பேக்கால் உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையும் ஒரே ஃபைலாக ஆக்க முடியும். அதாவது ஃபைலை பண்டில் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த ஃபைலை டிபெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அது உள்ளவே கிராப் மாதிரி போட்டு வச்சுக்கும். அப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு வளருதோ அந்தளவுக்கு வெப்பேக்கால் அந்த பண்டிலிங்கை டிபெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சரியாக கடைபிடித்து வச்சிருக்க முடியும். இருந்தாலும் வெப்பேக்கை நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை எப்போ வருங்கிற ஒரு உதாரணத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதிலிருந்து தான் நம்ம வெப்பேக்கோட பயணம் ஆரம்பிக்குது. உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு பேர்னா டியூட்டோரியல்னு வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம வெப்பேக் சம்மந்தப்பட்ட எல்லா உதாரணங்களையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டரை விஎஸ் கோட் எடிட்டரில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே போய் இந்த அட்ரஸ் பாரில் சிஎம்டின்னு டைப் பண்ணால் இந்த ஃபோல்டர் பேத்துக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் கோட் ஸ்பேஸ் டாட்னு வச்சு என்டர் பண்ணிங்கன்னா விஎஸ் கோட் எடிட்டரில் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரானது ஓப்பன் செய்யப்பட்டுரும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு உதாரணத்தையும் செஞ்சு பார்க்கலாம். நம்மளுடைய உதாரணத்துக்கு இந்த ஃபோல்டரில் ஒரு ஃபைல் தேவைப்படுது. அதனால் இங்கே நியூ ஃபைல்னு கொடுத்து நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் பெயர் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே தான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ஸ் மற்றும் சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணுவோம். அதனால் இது நிச்சயமாக நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்குள்ளே இப்போ அடிப்படையான ஹெச்டிஎம்எல் கோடெல்லாம் நான் உள்ளே கொடுத்து வச்சிடுறேன். முதல்ல ஹெச்டிஎம்எல், அதுக்குள்ளே ஹெட் டேக், அதுக்குள்ளே டைட்டில் டேக். அதில் நான் வைக்க போகிற டைட்டில் என்னென்னா வெப்பேக் கோர்ஸ் ஃப்ரம் ஜேவிஎல் கோட். இதுக்கப்புறம் ஹெட் டேக்கு கீழே பாடி டேக்கை நம்ம உருவாக்கணும். அதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட்ஸை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஃபைலையும் நான் உருவாக்க போகிறேன். அந்த ஃபைலை உருவாக்குறதுக்கு முன்னாடி இதே ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டரை உருவாக்க போகிறேன். அந்த ஃபோல்டர் பேர் வந்து எஸ்ஆர்சி. எஸ்ஆர்சின்றது சோர்ஸ் கோடுன்னு குறிக்குது. இந்த சோர்ஸ் கோடு ஃபோல்டருக்குள்ளே நம்ம அந்த புது ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபைலோட பெயர் வந்து ஹலோ வேர்ல்டு டாட் ஜேஎஸ். இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இப்போ உருவாக்க போகிறோம். அதனால் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டு. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கான்சோல் டேப்பில் தெரிகிற மாதிரி ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். அதனால் கான்சோல் லாக். என்ன லாக் போட போகிறோன்னா ஹலோ வேர்ல்டு. இந்த ஃபங்க்ஷன் கால் செய்யப்பட்டால் ஹலோ வேர்ல்டுன்ற வார்த்தைகள் நம்மளுடைய கான்சோல் டேப்பில் தெரியும். இதே எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபைலை நம்ம உருவாக்கிக்கலாம். அந்த ஃபைல் பெயர் வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். இதுதான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிற ஃபைல். இப்போ இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம்.
அதுக்கு நான் இந்த மாதிரி காப்பி பண்ணி இந்த மாதிரி கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு ஃபைலும் தான் நம்ம இந்த HTML ஃபைலுக்குள்ளே பயன்படுத்த போகிற ஃபைல். இந்த ரெண்டு ஸ்கிரிப்டையும் உள்ளே சேர்க்க போகிறோம். முதல்ல ஸ்கிரிப்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் .slash அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற SRC ஃபோல்டரில் இண்டெக்ஸ் .js ஃபைலை முதல்ல நான் லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்கிரிப்ட் டாக் போட்டுக்கிறேன். அதில் இதே மாதிரி இந்த ஃபோல்டருக்குள்ளே SRC ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஹலோ வேர்ல்ட் .js ஃபைலை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு ஸ்கிரிப்டும் கால் செய்யப்பட்டிருக்கோம். சரி, இப்போ போய் இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே எதுவும் தெரியாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் கீபோர்டில். ப்ரௌசரோட டெவலப்பர் டூல்ஸ் தெரியும். இதில் கான்சோல் டேபில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு எரர் வருது. நியாயப்படி நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் தான் வந்திருக்கணும், ஆனால் இங்கே எரர் வந்திருக்கு. இந்த எரர் ஏன் வந்திருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இங்கே எலமெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய இந்த பாடி டேக்குள்ளே முதல்ல இண்டெக்ஸ் .js ஃபைல் தான் லோட் ஆகியிருக்கு, அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்ட் .js. ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வேலை செஞ்சுருக்கணுன்னா முதல்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கணும். அது ஹலோ வேர்ல்ட் .js-ல தான் இருக்குது. அப்போது இந்த ஃபைல் தான் முதல்ல வந்திருக்கணும், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் .js ஃபைல் லோட் ஆகியிருக்கணும். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைலை நம்பி இருக்குதுன்றது தான் நம்ம டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். இங்கே இண்டெக்ஸ் .js ஹலோ வேர்ல்ட் .js ஃபைலை நம்பி இருக்குது. இப்போது இண்டெக்ஸ் .js வேலை செய்யணுன்னா அதுக்கு முன்னாடியே ஹலோ வேர்ல்ட் .js ஃபைல் லோட் செய்யப்படணும். இது இப்போ ரெண்டு ஃபைலுங்கிற போது நம்ம இந்த வேலையை செஞ்சிட்றோம். ஆனால் இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்களே போய் இந்த டிபெண்டன்சிகளை சரியான முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது உங்களுக்கு ஏகப்பட்ட நேரத்தை வலிச்சிரும், தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வெப்பேக்குன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி இதே பிரச்சனையை சமாளிக்க போகிறோம். அதனால் நான் பழையபடி எப்படி இந்த அலோ வேர்ல்ட் கீழே இருந்ததோ அதே மாதிரி வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அந்த எரரை நம்ம பார்க்குற மாதிரி ப்ரௌசரில் வச்சிடுறேன். இப்போ அடுத்த பகுதியில் நம்ம வெப்பேக்கை பயன்படுத்தி இந்த எரரை சமாளிக்க போகிறோம்.